Hi friends, welcome to SS Infotech. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல், அதாவது NVSP அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. அந்த NVSP போர்ட்டலில் நம்ம ஓட்டர் ஐடி கூட நம்மளோட ஆதார் கார்டை எப்படி லிங்க் பண்ணுறதுன்ற பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு அந்த ஓட்டர் ஐடி கூட நம்ம ஆதார் வந்து லிங்க் பண்ணுறதுக்கான ஃபார்ம் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம அந்த லாகின் ப்ராசஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம அதை பார்த்துடலாம். இது இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன் பாருங்கள், இதுதான் அந்த ஃபார்ம் 6B படிவம். ஓகேங்களா, இந்த ஃபார்ம் 6B எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த உங்களோட ஓட்டர் ஐடி கூட உங்களோட ஆதார் நம்பர் ப்ளஸ் உங்களோட மொபைல் நம்பரை நீங்கள் இதை வந்து லிங்க் பண்ணிக்கிறதுக்கான இந்த ஃபார்ம். இது வந்து மேனுவல் ஃபார்மு. ஸோ இந்த ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியரஸ்ட்டில் இருக்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜ் பஞ்சாயத்து அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் அவங்க மூலியமாகவும் நீங்கள் இந்த ஃபார்மை வந்து மேனுவலாக ஃபில் பண்ணி நீங்கள் அதை வந்து சப்மிட் பண்ணலாம். இல்லை த்ரூ நீங்கள் ஆன்லைனில் எடுக்கலனாலும் அதுக்கு ப்ராசஸ் இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி இந்த ஃபார்ம் 6B என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஐ அப்படின்னு இருக்கு பாருங்கள், அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் எழுதிக்கிறணும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் ஆஃப் அசம்பிளி அப்படின்னு இருக்கு பாருங்களேன், அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொகுதியோட பேரை நீங்கள் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கிறணும். ஸோ இந்த இடத்துல உங்களோட தொகுதியோட நேமு, அகெயின் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம். ஓகேங்களா, மேலே நேம் எழுதிட்டு கீழே வந்து உங்களோட தொகுதியோட நேம் எழுதிடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹேவிங் எபிக் நம்பர்னு கேட்டிருக்காங்க. உங்ககிட்ட இருக்கிற அந்த ஓட்டர் நம்பரை வந்து நீங்கள் இந்த இடத்துல நீட்டாக வந்து டைப் பண்ணிக்கணும், அதாவது எழுதிக்கிறணும் உங்ககிட்ட இருக்கிற அந்த ஓட்டர் நம்பர். ஓகேங்களா, அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து நான் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேமு, வாக்காளர் பெயர்ன்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த சட்டமன்ற தொகுதியோட பெயர், அதாவது மேலே வந்து இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க கீழே வந்து தமிழில் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், வேறு ஒன்றும் கிடையாது. ரெண்டுமே சேம் தான், இந்த இடத்துல வந்து இங்கிலீஷில் இருக்குது, இங்கே வந்து அது தமிழில் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து நீங்கள் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே கிளியராக ஃபில் பண்ணிவிட்டு அடுத்துக்கு வந்து கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒன்று இருக்குது பாருங்கள், ஆதார் நம்பர் அப்படின்ட்டு இருக்குல்ல, அதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுன்னா இந்த செக் பாக்ஸில் வந்து ஒரு டிக் பண்ணிடணும். ஒரு டிக் பண்ணிவிட்டு உங்களோட ஆதார் நம்பரை நீங்கள் இந்த இடத்துல கிளியராக வந்து எழுதணும். உங்களோட ஆதார் நம்பர் எழுதிட்டு அடுத்ததான் நீங்கள் அடுத்த காலம்லாம் எதுவுமே பண்ண தேவையில்ல. லாஸ்ட் கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சிக்னேச்சர், அகெயின் வந்து உங்களோட நேம், கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் ஆர் இமெயில் ஐடி, இது ரெண்டுமே இருந்தனா ரெண்டுமே கூட நீங்கள் போடலாம். இந்த இடத்துல போட்டுட்டு நீங்கள் எந்த இடம் உங்களோட ஏரியா என்ன இல்லை உங்களோட வில்லேஜ் என்னன்றதை அந்த நேம் இந்த இடத்துல போட்டுட்டு டேட் போட்டுட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு நகல் வந்து நீங்கள் இது கூட அதை அட்டாச் பண்ணி அந்த உங்களோட பஞ்சாயத்தில் வந்து இருக்கிற அந்த பஞ்சாயத்து தலைவர்கிட்டேயோ இல்லை அந்த பஞ்சாயத்தில் இருக்கிற மக்கள் நல பிரதிநிதின்னு யாராவது இருப்பாங்க அவங்கக்கிட்டேயோ இல்லை சமூக நல ஆர்வலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க, நீங்கள் அவங்கக்கிட்டேயும் நீங்கள் இதை சப்மிட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மேனுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஓட்டர் கார்டாக கூட உங்களோட ஆதார் எண்ணை இணைக்கிறதுக்கான இந்த படிவம். ஓகேங்களா, இப்படி தான் இருக்கும், இப்படி தான் ஃபில் பண்ணணும். சரி, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் எப்படி பண்ணுறதுன்றத பற்றி நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட ப்ரௌசரில் வந்து பார்த்தீங்கன்னா NVSP அப்படி நீங்கள் போட்டுட்டு அதோடய அஃபிஷியல் லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நேஷ்னல் ஓட்டர்ஸ் சர்வீஸ் போர்ட்டல் அப்படின்ட்டு பாருங்கள், இதுதான் அந்த அஃபிஷியல் வெப்சைட்டு. ஸோ அதை நான் செலக்ட் பண்ணிடுறேன். ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு நியூ யூஸராக இருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இதில் வந்து என்ன பண்ணணும்னா சைனப் பண்ணணும். ஓகேங்களா, இல்லை நீங்கள் ஆல்ரெடி வந்து நீங்கள் சைனப் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதுல பட்சத்தில் நீங்கள் டைரெக்டாக லாகின்ல போயிடலாம். ஓகேங்களா, ஸோ இது ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே டைரெக்ட் லாகின் இருக்கு பாருங்கள், அதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நான் லாகின் கிளிக் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்ம லாகின் கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். யூசர் நேம் பாஸ்வேர்டு கேப்சா கோட் போட்டுட்டு கீழே லாகின் கொடுக்கணும், அதாவது ஆல்ரெடி நீங்கள் வந்து இதில் சைனப் பண்ணியிருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரு ஆர் இமெயில் ஐடி போட்டுட்டு கீழே வந்து நீங்கள் கொடுத்துருக்கிற அந்த பாஸ்வேர்டை போட்டுட்டு கீழே அந்த கேப்சா போட்டு லாகின் பண்ணிடலாம். இல்லை நான் இதுதான் இந்த போர்ட்டலுக்கே வந்து ஃபஸ்ட் டைம் யூசர் அப்படின்னா கீழே வந்து பார்த்துருக்க பாருங்க ரிஜிஸ்டர் ஆஸ் எ நியூ யூசர் அப்படின்னு இருக்கு பாருங்கள், நீங்கள் அதை செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா, நான் இப்போ வந்து ரிஜிஸ்டர் ஆஸ் எ நியூ யூசரே நான் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆஸ் நியூ யூசரை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வெரிஃபை மொபைல் நம்பர் அப்படின்னு கேட்குது, உங்களோட மொபைல் நம்பர் இந்த இடத்துல போட்டுட்டு நீங்கள் கேப்சா கோடை போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு சென்ட் ஓடிபி அப்படின்னு வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட மொபைல் நம்பர் போட்டுருங்க, கேப்சா கோடை போட்டு நீங்கள் சென்ட் ஓடிபி கொடுத்து பாருங்கள், அடுத்த பேஜுக்கு உள்ளே போகும். ஸோ அடுத்த பேஜில் என்ன கேட்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்கும், அதாவது உங்களோட நேமு உங்களோட ஃபாதர் நேமு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மெயில் ஐடி அந்த டீட்டெயில்ஸ் கேட்கும். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட எபிக் நம்பர் கேட்கும், இபிஐசி நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த எபிக் நம்பரை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போட்டாகணும். அந்த எபிக் நம்பர்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இப்போ ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன்ல அந்த ஓட்டர் ஐடியில் வந்து பார்த்திங்கன்னா
உங்களுக்கு மேலே வந்து நம்பர் இருக்குது பாருங்கள், அதை வந்து உங்களுக்கு நான் ரெட்டில் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கேன்ல, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எபிக் நம்பர். ஓகேங்களா, அந்த நம்பரை வந்து நீங்கள் அந்த இடத்துல வந்து கரெக்டாக போட்டுட்டு நீங்கள் சைனப் கொடுத்துட்றோம். சைனப் கொடுத்ததுக்கப்புறம் திரும்பவும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல லாகின் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணி ரீலாகின் பண்ணணும். நான் இப்போ ஆல்ரெடி நான் சைனப் பண்ணதுனால நான் உங்களுக்கு அந்த பேஜை வந்து நான் எல்லாம் காட்ட முடியல. ஸோ நான் இப்போ டைரெக்டாக என்ன பண்ணுறேன்னா, நான் லாகின் கொடுத்து நான் உள்ளே போகிறேன். ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேஜ் இன்டர்ஃபேஸ் வந்து இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன், இந்த பேஜ் இன்டர்ஃபேஸ் தான் இருக்கும். ஸோ இந்த பேஜ் இன்டர்ஃபேஸில் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். இஎபிக் டவுன்லோடுன்னு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கான், அடுத்து சர்ச் இன் எலக்ட்ரல் ரோல்ஸ்னு கொடுத்துருக்கான். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து இண்டிவிஜுவலாக நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்ஃபர்மேஷன் வந்து ஆதாரை கூட நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே சைட்லேயே வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, தேர்ட் ஆப்ஷனில் இன்ஃபர்மேஷன் ஆஃப் ஆதார் நம்பர்ஸ் பை எக்ஸிஸ்டிங் எலக்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதை செலக்ட் பண்ணியும் உள்ளே போகலாம், அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல ஃபார்ம்ஸ்ன்னு இருக்குல்ல, அந்த இடத்துல ஃபார்ம்ஸை செலக்ட் பண்ணியும் நீங்கள் உள்ளே போகலாம். ஓகேவா, நான் டைரெக்டாக இந்த இன்ஃபர்மேஷன் ஆஃப் ஆதார் நம்பர் எக்ஸிஸ்டிங் எலக்ட்ரஸ்ன்னு இருக்குல்ல, நான் அதை கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணவுடனே பேஜ் வந்து உங்களுக்கு இதில் தான் வரும். ஸோ இந்த ஆப்ஷனில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய ஃபார்ம்ஸ் கொடுத்துருப்பாங்க. இங்கே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 6, 6A, 6B, 7, 8 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்ன என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு ஈஸியாக நான் வந்து குயிக்காக சொல்லிடுறேன். ஃபார்ம் 6 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் நியூ ஓட்டர்ஸ், அதாவது புதியதாக வந்து வாக்காளர் அட்டை விண்ணப்பிக்க விரும்புவோருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் 6. ஓகேங்களா, அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூஷன் ஆஃப் நேம்ஸ் ஃபார் ஓவர்சீஸ் எலக்டர்ஸ். இந்த ஃபார்ம் 6A வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த நேம் வந்து இன்க்ளூஷன்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து ஃபார்ம் 6B இருக்குது பாருங்கள், இதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. ஃபார்ம் 6B லெட்டர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆஃப் ஆதார் நம்பர் ஃபார் த பர்பஸ் ஆஃப் எலக்ட்ரல் ரோல் அத்தன்டிகேஷன். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது ஃபார்ம் 6B தான். அடுத்து ஃபார்ம் 7 இருக்குது, இது ஓட்டர் அப்ளிகேஷன் ஃபார் அப்ஜெக்ஷன் ஆர் வந்து டெலிஷன், அதாவது நீங்கள் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓட்டர் கார்டு இருந்தது அப்படின்ற பட்சத்தில் அதில் ஒன்று வந்து நீங்கள் டெலிஷன் கொடுக்கறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபார்ம் தான் 7. அடுத்து ஃபார்ம் 8 அப்படி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு ஒரு ஏரியாலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டீங்க, இப்போ இருக்கிற ஏரியாவுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஓட்டர் கார்டை மாற்றணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஃபார்ம் 8 யூஸ் பண்ணலாம். இது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து நேம் கரெக்ஷன் இருக்குது, இல்லை டேட் ஆஃப் பர்த் கரெக்ஷன் இருக்குது, இல்லை அட்ரஸ் கரெக்ஷன் இருக்குது, அதுக்கும் நீங்கள் ஃபார்ம் 8 யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் போக, என்கிட்ட ஓட்டர் கார்டே இல்லைங்க, நான் ஆரம்பத்துலேருந்து ஓட்டர் ஐடியே நான் வாங்கலை, வெறும் பூத் ஸ்லிப்பும் அந்த நம்பரை வச்சு மட்டும் தான் நான் ஓட்டு போட்டுட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஃபார்ம் 8 வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த ஃபார்ம் 8 வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் எபிக், அதாவது உங்களோட ஓட்டர் கார்டை வந்து நீங்கள் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் புதியதாக நீங்கள் வந்து விண்ணப்பித்து அந்த ஓட்டர் கார்டை நீங்கள் திரும்ப வாங்கிக்கலாம். உங்கள் கைக்கு வரலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதை அப்ளை பண்ணிங்கன்னா ஆன்லைனில் உங்களுக்கு போஸ்டல் மூலமா உங்களுக்கு அந்த கலர் கார்டு வந்து வீட்டுக்கு வந்துடும். ஓகேங்களா, அதுக்கும் நீங்கள் இந்த ஃபார்ம் 8 நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் எபிக்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதுதான் அந்த ஃபார்ம்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபார்ம் 6B. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபார்ம் 6B செலக்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா, ஸோ ஃபார்ம் 6B நான் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஸ்டேட் அண்ட் பார்லிமெண்ட் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு இது வந்துருச்சு, அதாவது உங்களுடைய ஸ்டேட் என்ன, உங்களுடைய தொகுதி என்ன, இது ரெண்டுமே வந்து டிஃபால்ட்டாக வந்துருச்சு. ஓகேங்களா, அடுத்ததாக நான் அப்படியே என்ன பண்ணுறேன்னா கொஞ்சமாக நான் கீழே ஸ்க்ரால் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அந்த ஃபர்ஸ்ட் நேமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நேம் வந்து வந்திருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா எபிக் நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அந்த ஓட்டர் கார்டு நம்பர் இருக்கும். இந்த ஓட்டர் கார்டு ஏன் எப்படி இங்கே வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த சைன் அப் பண்ணிங்கல்ல, சைன் அப் பண்ணும்போது நீங்கள் அந்த ஓட்டர் நம்பரை கொடுத்து தான் நீங்கள் சைன் அப் பண்ணிங்க. ஸோ அதனால் அந்த டிஃபால்ட்டாக அந்த எபிக் நம்பர் இதில் வந்துடும். ஓகேங்களா, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ உங்ககிட்ட மொபைல் நம்பர் இருந்தாலும் நீங்கள் டைரெக்டாக இங்கேயும் என்டர் பண்ணிக்கலாம். இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபார்மேட் தான். அதுக்கு கீழே நான் என்னன்னு சொல்கிறேன், நீங்கள் அந்த இடத்துல மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிவிட்டு இமெயில் ஐடியும் நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணணும், என்ட்ரு பண்ணணும். ரெண்டுத்தையும் என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, ஐ ஹாவ் ஆதார் நம்பர், ஐ எம் நாட் ஏபிள் டு ஃபோன் இஸ் மை ஆதார் நம்பர், அதாவது என்கிட்ட ஆதார் நம்பர் இருக்குது நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன்றதுக்கு ஒரு டிக்ளரேஷனு. அடுத்தது என்கிட்ட ஆதார் கார்டு இல்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு டிக்ளரேஷன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஐ ஹாவ் ஆதார் நம்பர் அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும். ஸோ இதை நீங்கள் டிஃபால்ட்டாக செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த ஆதார் நம்பரை நீங்கள் வந்து இந்த இடத்துல போடணும், டைப் பண்ணணும். டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அந்த கிராமத்தோட பேரை நீங்கள் வந்து போட்டுட்டு அதுக்கும் கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேப்சா கொடுத்துருப்பாங்க. இந்த கேப்சா கோடை கொடுத்துட்டு நீங்கள் ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வியூ ஆகும். ஸோ ப்ரிவியூவில் வந்து கரெக்டாக இருந்தானா நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு நான் எல்லா டீட்டெயிலும் சொல்லிட்டேன், இப்போ நான் ப்ரிவியூ ஆப்ஷனை உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டியிருக்கிறது தான் வந்து அந்த ப்ரிவியூ பேஜ். ப்ரிவியூ பேஜில் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக நம்ம ஃபார்ம் 6B நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, தமிழ் அண்ட் இங்கிலீஷில் நம்ம பார்த்தோம்ல, சேம் அதே தான் இருக்கும், வேறு ஒன்றுமே இல்லை. நேம் ஆஃப் த அப்ளிகண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நேம் வந்துடும், எபிக் நம்பர் வந்துடும்,
அடுத்ததாக நீங்கள் கொடுத்துருக்க அந்த மொபைல் நம்பர் வந்துடும், அடுத்ததாக உங்களோட இமெயில் ஐடி வந்துடும். நெக்ஸ்ட்டு நீங்கள் கொடுத்துருக்க அந்த ஆதார் நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக எல்லா நம்பரும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாக் பண்ணிவிட்டு லாஸ்ட் இருக்கிற அந்த 4 டிஜிட் மட்டும் இந்த இடத்துல காட்டுவாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் டேரெக்டாக இங்கே சப்மிட் அப்படின்னு இருக்க பாருங்கள். நீங்கள் சப்மிட்டை நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த சப்மிட்டை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சுட்டு உங்களோட ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த வந்து நம்ம ஃபார்ம் 6B வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் கிளியராக வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ யூஸ்ஃபுல்லான வீடியோ, நீங்கள் பார்த்தது மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் SS இன்ஃபோடெக்.